வேதனை துன்பத்துல மனதில பாருங்க, அடித்து துன்பத்துல அடியின் சுழண்டு கொண்டிருந்தவர் பாருங்க, அது உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வர வழியில் தெரியாது, அது எப்படி வெளியேற்றணும் தெரியாம அதுக்கு பின்னால போய் அதே நினைச்சு நினைச்சு பாருங்க, அப்படியே நம்மளை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கும் போது பகவானை வந்து பாருங்க பூரணத்து மதான் சொல்ற புரோகதை பாருங்க, தன்னுடைய வசதி வாய்ப்புகள் இருக்கும் போது அகங்காரம் கோபங்கள் எல்லாம் வந்து தானே பாருங்க தன்னுடைய பகவனை தேடிக்கொண்டார் பாருங்க, துரியோதனையும் கர்ணனையும் வேணடினா தான் வசதி வாய்ப்புகள் அறியும் போது அகங்காரங்கள் வந்து தான் பெரிது என்ற நினைப்பு வந்து பகவான் சிறியால் பகவானே இல்லை அப்படி நினைப்பு வந்து தன்னுடைய அகங்காரத்தால துரியோதனுக்கு மேசி கர்ணனுக்கு மேசும் போது அந்த பழி அவனை வச்சிருந்து பாருங்க அரச சபையில தன்னுடைய அண்ணி என்றும் பாராமல் பாருங்க துயில் உரியும் போதுதான் அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சு. வசதி வாய்ப்புகள் இருக்கும் போது எனக்கு அந்த அதர்ம நிலை வந்து நானே அவனுக்கு கோபத்தை எனக்குள்ள வந்த அதர்மம் அவனுக்கு அந்த கோப சக்தியை ஊட்டி நானே என்னை தொழில் உரியன் என்ற யோசிப்பார். அவதான் தொழில் உரிய போற துரியோதனன் இல்லை, நல்லா யோசிப்பாரு. இவர் கோபிச்சு பாருங்க ஏசாம இருந்தால் அவர்கள் அண்ணி அப்படி என்று சொல்லி அவரை விழுந்து கும்பிட்டு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு அண்ணி அம்மா மாதிரி பாருங்க துரியோதனன் விழுந்த உடனே போய் வாங்க தம்பி அது எப்படி என்று சொல்லி சொல்லியிருந்தால் அந்த அண்ணியோட பாருங்க அவனுக்கு பற்று வந்திருக்கும், அவர் விழுந்து கும்பிட்டிருப்பார். தான் மகாபாரத சுருக்கம் இது எழுதப்படல, நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கிருந்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்தது. கிருஷ்ணர் பார்த்து சொல்றாரு கடைசியா பாருங்க மகாபாரதம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன வேணும் தங்கச்சி அப்படின்னு, ஐயோ வேணாம் எனக்கு பணம் பதுகள் எல்லாம் கூடி பாருங்க எனக்குள்ள எதிர்மறையான சிந்தனை வந்து என்னுடைய மைத்துனர்மாருக்கு நானே பாருங்க அவனுக்கு அந்த எதிர்மறையான சக்தியை பூத்தி அவன்களை பாருங்க பாவம் செய்ய வச்சதன் நான் தான் கிருஷ்ணா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் உண்மை, யாருக்கு தெரிய சொல்லல, நல்லா யோசிச்சு பாருங்க. இது பெரிய ஞானம் பாருங்க தோண்டி, இதுதான் நடந்தது. இப்ப நாங்க பாருங்க எந்த கடவுளை நாங்க விட்டமோ அவரை விட்டத்தால பாருங்க எதிர்மறையான சிந்தனை எங்களுக்குள்ள பூந்து நாங்க இந்த உலகத்துல அளவுக்கு அதிகமான பாவத்தை செய்ய வச்சு அந்த பாவம் எங்களே அழிச்சு கொண்டிருக்கீங்க. உண்மை இதுல இருந்து மீள்வதற்கு பாருங்க ஒரே வழி காயத்ரி மந்திரம், குருவுல பரிபூர்ணமாக சரணாகதி அடையும். இன்று நாங்கள் சரணாகதி அடைஞ்சோடனே நல்லா இருக்கிறோம், அன்று சரணாகதி அடைஞ்ச முதல் ஏன் நாங்கள் தீய வழியில போனா நல்லா இருக்கல என்று சற்று யோசிச்சு பார்த்தா பாருங்க அதுவும் நாங்க தான் பாருங்க காரணம், இதுவும் நாங்க தான் காரணம். பிரச்சனை அனைத்துக்கும் உலகம் காரணம் இல்லை, சமுதாயம் ஒன்றுமே காரணம், நாங்க தான் காரணம். இந்த சமுதாயத்துல பல இதுகள் எல்லாம் இருக்கும் பாருங்க, என்னை பாருங்க கிருஷ்ணன் பாருங்க எல்லாருக்குள்ளையும் இருக்கான், எல்லா குணங்களும் நிறைந்திருப்பார்கள், அவர்கள் பாருங்க என்ன நினைக்கல, எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லல, என்னை இப்படி செய்யல, அப்படி எந்த பேர் புகழ் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கிருஷ்ண தன்மை கடவுள் தன்மை. அந்த தன்மையெல்லாம் கடந்த நிலையில பாருங்க அவர்கள் நினைக்கல, என்னை இப்படி படுத்தல, அப்படி செய்யல, இப்படி செய்யல என்று என்ன செய்தாரு, எந்த கோபம் இல்லா பாருங்க அடிக்கடி வந்து பாருங்க அவர் என்ன செய்யறாரு, நல்லவர்களை காப்பாற்றுவதற்கு நல்லது யார் இருக்கா கிருஷ்ணன் பாருங்க கர்ணனிட்ட போறான் கடைசி என்னடா நல்லது கூட அவர் தெரியு கடைசி தரம் கேட்கிறார் பாருங்க கர்ணா நீ இந்த பக்கம் மந்திர அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் கிருஷ்ணா நான் அப்படி நல்லவன், நீ நல்லவன் பீஷ்மர், நீ கொஞ்ச பேர் நான் போயிட்டு வாரன்ற அந்த பெரியாக்கள் பீஷ்மர் போல நானும் நல்லவனா அப்படின்ட்டு கேட்கிறார் கர்ணன், நீ நல்லவனப்பா உனக்குள்ள தர்மம் இருக்கியானால நான் அந்த பக்கம் வர்றதான் வர்றேன், நான் உனக்குள்ள நல்லது இருக்கிறதுனாலதான் நான் உன்னிட்ட கெஞ்சிறன் பாருங்க, நீ அதெல்லாம் விட்டுட்டு வாப்பாண்டு நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லது இருக்கக்குள்ளதான் பாருங்க ஒரு குரு ஏசுவார், நீ ஏனப்பா இதை எடுத்தா அதை விட்டுட்டு வா உனோட நிறைய நல்லது இருக்கு, இப்பறவில என்னோட வந்து சேர்ந்துற நீ எல்லாம் யோசிச்சு பாருங்க என்னையே நினை அப்படி சேர்ந்துதான் ஒரு குரு ஏசுவார். நல்லா யோசிச்சு பாருங்க, வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்ல கொல்லவல்ல, எங்களை கொல்வதற்கு இருக்கிற அந்த தீவினையை கொல்லுவதற்கு நீ எந்த பக்கம் வந்தாண்டா உன் தீவினையை கொண்டுலாம் அப்பா நீ அப்படின்னு பாருங்க.
தான் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா கெஞ்சினார், துரியோதனத்தை கெஞ்சினார். நல்லா யோசிச்சு பாருங்க, கர்ணனுக்கு போய் கெஞ்சினார்லாம் ஏன்னு சொன்னா பாருங்க, அதை விட்டுரு பாருங்க வாங்க அப்படின்னு. நான் வந்திருக்கேன் அப்பா, என்னை யாராலும் சாபம் போட முடியாது, எனக்கு மரணமே இல்லை. நான் உலகத்துல பாருங்க நான் நிரந்தரமா இருக்கிறாள். இப்பெல்லாம் துன்பம் வரும்போது என் மாய சக்தியை எடுத்து மனித சரீரம் எடுத்து இங்க வந்து மாறுடுகளை நல்லவர்களை காப்பாற்றுவதற்கு வார நான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய அறுவதற்கார, எனக்கு மரணமே இல்லை, நான் நினைச்சால் இந்த உலக விடுவனப்பா, நான் நினைக்காம இருந்தால் அப்படியே நான் இந்த சரீரத்தோடு அடிக்கலாம் சொல்லி பகவான். சம்பவாமி யுகே யுகே, சம்பவாமி யுகே யுகே, சம்பவாமி யுகே யுகே.